நான் தனிப்பட்ட முறையில் இல்லை, என்னுடைய கட்சியின் சார்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த சமூகங்களுக்கான உண்மையான எண்ணிக்கையின் அடிப்படையில் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தவர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுகிறது. தொழில் வணிக வளம் தமிழர்களிடமிருந்து தட்டி பறிக்கப்படுகிறது. இதில் தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கிறேன். நான் முன்முயற்சி எடுத்துக்கொண்ட அடிப்படையில் தான் இந்தியாவைச் சேர்ந்த பிரிதொரு எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் வேண்டுமானாலும் டிஎன்பிசியில் தேர்வு எழுதி தமிழ்நாட்டு அரசு பதவிகளில் நேரடியாக வந்து உயர் பதவிகளை அமரலாம் என்று தமிழ்நாட்டின் கதவுகள் திறந்து விடப்பட்டிருந்தது. மாணவர், தொழிலாளர், இளைஞர், விவசாயிகள் என்று பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாய் எமது குரல் ஒலிக்கிறது. இப்போது என் கண்முன்னே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு சமூக நீதி கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். நேற்றுக்கு விக்கிரவாண்டி பொது மேடையிலே வைத்து நான் இந்த கோரிக்கை அரசுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேர் அமைந்திருந்த அவையிலேயே சொல்றது எதிர்கட்சிகளுடைய யாராவது குறிப்பிட்டு இப்படி சொல்லியிருக்காங்கன்னா அந்த கட்சியுடைய பேக்ரவுண்ட், அவங்க கடந்து வந்த பாதை, கடந்த காலங்களில் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை குறித்து என்னால் பதில் சொல்ல முடியும். அதனால் உங்களுடைய பொதுவான கேள்வி என்கிற அடிப்படையில் எப்போதுமே தோல்வியை தழுகின்றவர்கள் இதை சொல்வது வழக்கம். ஆனால் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் மக்கள் வாக்களிக்காமல் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. இங்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மகத்தான இந்த கூட்டணி, நான் சொன்னது போல் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகிறது. நான் தனிப்பட்ட முறையில் இல்லை, என்னுடைய கட்சியின் சார்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த சமூகங்களுக்கான உண்மையான எண்ணிக்கையின் அடிப்படையில் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும், கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று நான் கோருகிறேன். குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தவர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுகிறது. தொழில் வணிக வளம் தமிழர்களிடமிருந்து தட்டி பறிக்கப்படுகிறது. இதில் தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கிறேன். ஏற்கனவே வேலைவாய்ப்பு உரிமையை பொறுத்தவரையில் நான் முன்முயற்சி எடுத்துக்கொண்ட அடிப்படையில் தான் இந்தியாவைச் சேர்ந்த பிரிதொரு எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் வேண்டுமானாலும் டிஎன்பிசியில் தேர்வு எழுதி தமிழ்நாட்டு அரசு பதவிகளில் நேரடியாக வந்து உயர் பதவிகளை அமரலாம் என்று தமிழ்நாட்டின் கதவுகள் திறந்து விடப்பட்டிருந்தது. அதை வேல்முருகனாகிய நான் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த கவனயீர்ப்பு சிறப்பு கவனயீர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையிலும் முதலமைச்சருக்கு தொடர்ந்து உரிய அழுத்தங்களை தந்தும் கடந்த கூட்டத்தொடரில் தமிழ் வழியில் படித்த பயில்கின்ற மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு வாழ்கின்ற மாணவர்கள் அதில் அதிக இடங்களை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழில் 40 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவர்களுக்குத்தான் இனி தமிழ்நாட்டு டிஎன்பிசியின் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்தவன் நான். அதை நிறைவேற்றி தந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆக இதுபோன்று மக்கள் சார்ந்த விடயங்களில் என்னுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆக மாணவர், தொழிலாளர், இளைஞர், விவசாயிகள் என்று பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாய் எமது குரல் ஒலிக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் மாவட்ட அளவில் இருக்கிறது, மாநில அளவில் இருக்கிறது. இப்போது என் கண்முன்னே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு சமூக நீதி கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். மாநில அரசாக இருக்கிற பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் அதை நடத்தி காட்டியிருக்கிறார். கர்நாடகம், ஆந்திரா தற்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சமூக நீதி கோட்பாட்டின் வழிவந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சரான தளபதி அவர்களும் சமூக நீதி அரசாக நடத்துகின்ற இந்த அரசு உடனடியாக சமூக நீதி காக்கின்ற வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவசியம் தேவை என்பதை நான் வலியுறுத்துகிறேன். அப்படி சொல்ல முடியாது. நான் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கேன், முதலமைச்சர் அதற்கு பதிலளித்திருக்கிறார். அதற்கான உறுதிமொழி சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு விக்கிரவாண்டி பொது மேடையிலே வைத்து நான் இந்த கோரிக்கை அரசுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேர் அமைந்திருந்த அவையிலேயே நேற்றைய
ஏன் அதை நேற்று அந்த கூட்டத்தில் நான் முன்வைத்தேன் என்றால், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த முறை நடந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக சமூக நீதி இங்கு வழங்கப்படும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்தார். அதை நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். சட்டமன்றத்தில் நான் கோரிக்கை வைத்தபோது கண்டிப்பாக இந்த அரசு சமூக நீதியை காக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார். அதை காப்பதற்குரிய நடவடிக்கைகளை கண்டிப்பாக இந்த 2 ஆண்டு காலத்தில் மேற்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.